வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன் ரிச்சான லன்ச் பாக்ஸ் ரெசிபி. குக்கர் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறோம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக பட்டை, மூணு இல்லாட்டி நாலு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு. பச்சை மிளகாய் லேசாக வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதங்கினா போதும், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். இதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், நம்ம வேறு எந்த பொடியும் சேர்க்கல, மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். அதில் நீங்கள் 200 கிராம் ரைஸ் எடுத்தீங்கன்னா 50 கிராம் கடலைப்பருப்பை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, அதை சேர்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது சென்னாதால் ரைஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட இது சத்தானதும் கூட. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 200 கிராம் ரைஸ் எடுத்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த சென்னா ரைஸ் தாலுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோம். இதில் 2.5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்புக்கு தண்ணி சேர்க்கலை, ரைஸுக்கு மட்டும்தான் சேர்க்குறோம். பருப்பு அரிசி ரெண்டுமே ஊற வச்சதுனால ரைஸுக்கு மட்டும் தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். இதில் புதினா, கொத்தமல்லி வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. இந்த மாதிரி இருந்தால் தான் தாலோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ உப்பை செக் பண்ணிக்கலாம். ரைஸ் வைக்கிறதுலே இன்னொரு டிப்ஸு, நீங்கள் இந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணும்போது தயிர் சாதத்துக்காக ரைஸை இதிலே நடுவில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரே டைமில் ரெண்டுமே ரெடி ஆயிரும். வழக்கமாக ஒரு விசில் வந்து சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். உங்கள் குக்கர் வேகமாக வெந்துடும் நினச்சா 7 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 10 நிமிஷம் வைக்க போகிறேன். பார்க்குறோம் குக்கரை, நமக்கு ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, அதே மாதிரி நம்மளோட சென்னாதால் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிக மசாலாவில் ப்ரோட்டீன் ரிச் தால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் பாக்ஸ் காலி ஆகும்போதே நீங்கள் நினச்சிப்பீங்க. லன்ச்சஸ் பாக்ஸ் ஸ்பெஷல் சன்னா தால் ரைஸ், யாம் ஸ்பெஷல் ஃப்ரை. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கை ப்ளஸ் கிச்சனோட எல்லா வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.